அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளி திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்ப ஸ்கிரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும், ஒவ்வொரு செகண்டும் அவர் வலியை அனுபவிக்கும். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல, இது உழைப்பை கோரும் தொழில், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து பேரு மச்சான் சொன்னா, எந்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா, 30 வருஷமா சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கா, படம் எடுத்தா எங்க ஒருத்தரலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில், இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷத்துக்கு வந்து போயிருக்க இந்த படத்துல நடிக்காட்ட கூட இப்படி ஒரு படம் இந்த விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயம் வந்திருப்பேன் பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற பேடையில கிடைவா இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த படத்துக்கு போக முடியுமா? சோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், திருமதி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவோட அப்பாக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயர். இனிமேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. அதுதான் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய.